அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆடி முதல் நாள் ஆரம்பமாகிறது ஆடி மாதம் முழுவதும் வீட்டில் பக்திமயமாக தான் இருக்கும் குறிப்பாக வீட்டில் இருக்கும் பெண்கள் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய்களில் அம்மன் வழிபாடு என சாமி வழிபாடுகளுக்கும் மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அந்த வரிசையில் அப்படிப்பட்ட ஆடி மாதத்திற்கு என்னென்ன சிறப்புகள் அம்மன் அருள் கிடைக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் காண்போம் ஆடி மாதத்திலிருந்து தட்சிணாயனம் ஆரம்பமாகிறது ஆடி முதல் மார்கழி வரை அந்த ஆறு மாதங்களையும் தட்சிணாயனம் என்று கூறுவோம் இதுவே தேவர்களின் இரவு நேரமாகும் இந்த மாதத்தின் மாதத்தில்தான் சந்திரனின் வீடான கடகராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் ஆடி மாதம் சனிக்கிழமை ஜூலம் ஜூலை பதினேழாம் நாள் பிறக்கிறது ஆடி முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரையும் கொ கொண்டாட்டங்களுக்கு குறைவிருக்காது பெண்மை எனும் சக்திக்கு பெருமை சேர்க்கும் அம்மாதம் ஆடி மாதம் ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்மனின் சக்தி அதிகமாக இருக்கும் பார்வதியின் தவத்தை மெச்சிய பரமசிவன் ஆடி மா மாதம் அம்மனின் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்தார் எனவேதான் இந்த மாதத்தில் சிவன் சக்திக்குள் அடக்கமாகி விடுகிறார் இந்த ஆடி மாதம் சூறைக்காற்றோடு அம்மனின் அருட்காற்றும் நம்மளுக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் முதலில் நம் ஆடி செவ்வாயை பற்றி பார்ப்போம் ஆடி பிறப்பே இறை வழிபாடுக்கு உரிய நாள்தான் ஆடி செவ்வாய் தேடி என்பார்கள் ஆடி ஆடியில் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும் என்றும் கூறுவார்கள் அதே போன்று ஆடி மாத செவ்வாய்களில் பெண்கள் ஒளவையார் விரதம் கடைப்பிடிக்கும் வழக்கமும் உண்டு கணவனின் ஆயுள் காலம் நீடவும் குழந்தைகள் வர வேண்டியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும் கன்னி பெண்கள் விரைவில் திருமணமாகவும் இந்த ஆடி செவ்வாய் வழிபாடுகள் மிக மிக விசேஷமாக கொண்டாடப்படும் ஆடி ஞாயிறு ஆடி ஞாயிறு அன்று அம்மன் கோயில்களில் கூழ் ஊற்றி வணங்குவார்கள் நோய் நீங்கவும் ஆரோக்கியம் அதிகரிக்கவும் கூழ் வார்த்து வழி வழிபடுவார்கள் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று சுமங்கலி பெண்கள் கணவனின் ஆயுள் அதிகரிக்கவும் திருமணமாகாத பெண்கள் விரைவில் திருமணம் கூடி வரவும் விரதம் மேற்கொள்கின்றனர் அதேபோல் அடுத்து ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு திதி கொடுக்க சிறப்பான நாளாகும் ஆடி அமாவாசையை பித்ருக்கள் தின தினமாக கடைபிடித்து அன்று இறைவன் அடி சேர்ந்த நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் நிறைவேற்றினால் ஆறு மாதம் தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும் தட்சிணாய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி அமாவாசை இது சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுகிறது அடுத்தது ஆடி பதினெட்டாம் பெருக்கா ஆடி மாதத்தில்தான் மழை அதிகரித்து ஆறுகளில் புது வெள்ளம் பெருக்கெடுத்து வரும் அப்படி ஆடியில் காவிரி பெருக்கெடுத்து வருவதை தான் மக்கள் ஆடி என்று கொண்டாடுகிறார்கள் காவிரி கரையோரங்களில் இந்த விழாக்கள் களைகட்டும் காவிரி அன்னைக்கு சீர் செய்து வணங்குவது வழக்கமாக உள்ளது அடுத்து கொண்டாடுவது ஆடி கிருத்திகை கார்த்திகை என்ற நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானது ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்தது உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் நேட்டிக்கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் ஆடி மாதத்தில் இருந்து தொடங்கி ஆறு மாதங்கள் கிருத்திகை விரதம் இருந்து தை மாதத்தில் கார்த்திகை விரதத்தை முடிக்கலாம் அடுத்தது ஆடிப்பூரம் ஆண்டாள் அவதரித்த தினம் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரம் ஆகும் பூமா தேவியை ஆடிப்புற நாளில் ஆண்டாளாக அவதரித்தாள் என்று புராணங்கள் கூறுகின்றன ஆடிப்புறம் அம்பாளுக்குரிய விசேஷ தினமாகும் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நல்ல நாளில்தான் உமாதேவி அவதரித்த புராணங்கள் கூறுகின்றன உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியை உருவெடுத்த தினம் ஆடிப்புறம் என்று கூறப்படுகிறது சைவ வைணவ ஆலயங்களில் ஆடிப்புறம் சிறப்பாக கொண்டாடப்படும் அடுத்தது ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை போல ஆடி பௌர்ணமியும் சிறப்பான நாளாகும் இந்த நாளில்தான் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் ஆடித்த பசு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் கடைசி நாளில் நம் முன்னோர்களுக்கு பிடித்தமானவற்றை வைத்து வணங்கி நம் கோரிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் ஆடி மாதம் கடைசி நாளில் மாலை வேலைகளில் இந்த பூஜை செய்ய வேண்டும் முன்னோர்கள் நம் படையலை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசிர்வாதம் செய்வார்கள் என்பது நம்பிக்கை இந்த ஆடி மாதத்தில் அம்பாளை வழிபட்டு சகல செல்வங்களும் அடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்